என்குற்றாய் எதுக்குற்றாய் அப்படிங்கிற மாதிரி அவர் தமயந்தி தேடுகிறாள். நலன் எங்க போனா, நலன் எங்க இருக்கான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தேடுறான். தேடி அவன் படுத்த இடங்களை எல்லாம் தொட்டு தொட்டு பார்க்கறான். எங்கயா பக்கத்துலதான் போயிருக்கானா, எங்கேயாவது இங்கத்தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப வேதனையோடு தேடிக்கொள்கிறார். முதல்ல எடுத்தோன்னு அவளுக்கு ஒரு ஷாக், ஆள் எங்கேயோ பக்கத்துல போயிருப்பான்னு நினைக்கிறான். அப்புறமே ஆளை காணமே அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நேரமா காணமோ அப்படின்னு தேடி தேடி பார்க்கறான். அப்ப அவளுக்கு எந்த விதமான செய்கையும் தெரியல, அவர் அங்க இல்லைன்னு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுது, அங்க அவனுடைய அவளுடைய புடவை கிழிக்கப்பட்டிருக்கு. சோ ஆடையை கிழித்து விட்டு அவன் சென்றிருக்கிறான். அப்பனா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு தீர்மானத்தோட தான் வெளியில போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவன் மனசுல வந்துடும். அதனால அதை பார்த்துக்கிட்டே அவ அழறான். அழுகை என்று சொன்னால், ஏன்னா அந்த அந்த கருமையான காடு, அந்த காட்டுல ஒரு பாழடைஞ்ச மண்டபம், அந்த மண்டபத்துல இப்ப உட்கார்ந்துருக்கா ஒரு பொம்பளை, சுற்றி காணகம், யாரும் இல்லை, ஆண் துணை கிடையாது. அப்போ அவன் மனசுல இருக்கக்கூடிய பயமெல்லாம் அவளுக்கு அழுகையே வருது. அவ அழறான், அழுதுகிட்டே இருக்கிறா. அழுது 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 ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலயே அவளுக்கு ஒரு மயக்கம் நிலைமைக்கு வந்துடுறான். கண்ணெல்லாம் சுத்துது, அவளுக்கு சோர்வடைவன். எப்படி யோசிக்கிறா அப்படின்னு சொன்னா, எப்படி துடிக்கிறாளாம் அதற்கு புகழேந்தி புலவர் சொல்றார், ஒரு மயிலை ஒரு வேடுவன் அம்பினால் அடித்தால் எப்படி துடிக்குமோ அதுபோல் துடித்து கொண்டிருந்தாள் தமயந்தி. ஒப்புமைகள்லாம் அருமையா எழுதுறாரு. அந்த மாதிரிலாம் விழுந்து விழுந்து கீழே விழுந்து அழறான். திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய கோழி இனங்கள் எல்லாம் சத்தம் போடுகின்றன. அந்த சத்தம் கூட எப்படி இருக்கா, இவள் பொருட்டு அந்த கோழிகள் சொல்லுதா நலனப்பா திருப்பி வந்துடு திருப்பி வந்துடு திருப்பி வந்துடுன்னு சொல்ற மாதிரி இருக்கான். ஏன்னா தமயந்தி அழறது கூட தனக்கு பொறுக்க முடியல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கோழி சேவல் இனங்கள்லாம் என்ன சொல்லுதான், நலனே நீ எங்க இருக்கியோ, இவள் பொருட்டு அவள் சத்தம் போடுற மாதிரி, நலனே நீ எங்க இருக்க, வந்துரு 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆன அவைகளுடைய துயரங்கள் இருக்கு. இப்படி அவளுடைய சமாச்சாரங்கள் ஓடிட்டு இருக்கு. அப்படியே என்ன ஆகுதுன்னா, காலை நேரம் வந்து விட்டது. கதிரவன் புலர்ந்து விடுகிறான். உலர்ந்து அப்படி வெளிச்சம் இருக்கு. ஆனாலும் இவன் மனசு வந்து என்னன்னா, இந்த திக்பிரம்ம பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதாவது எதுவும் தெரியாம ஏதோ சிந்தனை எல்லாம் எதுவுமே செயல்பாடு இல்லாதது போல் தன்னுடைய செய்கையை செய்யக்கூடியவளாக தனக்குள்ளே பேசிக்கொண்டு, ஐயோ என்னை விட்டு போயிட்டாரு, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே, நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற புலம்பலோடவே நடந்து கொண்டே வருகிறது. என்னைய விட்டுட்டாருங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஒருவேளை என்னை காட்டிலேயே விட்டுருக்கலாம், இது நாட்டிலேயே விட்டுருந்தா நான் இப்ப பிள்ளைகளோட போயிருப்பேனே, என்ன இங்க பாதியிலே விட்டுட்டார், இப்படி எல்லாம் அவளுடைய புலம்பல் இருக்கு. அங்க அந்த இடத்துல புகழேந்தி புலவர் எழுதும் போது அழகாக ரெஜிஸ்டர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முயல் முயலினங்கள், அங்கே இருக்கக்கூடிய மானெல்லாம் பார்த்து பார்த்து புலம்புறான். நீ போய் நீ அவரை பாத்தியா, நீ அவர் போன பாதையை பாத்தியா அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே பேசிக்கொண்டு இவ என்ன பண்றா அப்படின்னு நடந்து 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 வர்றான். இவ நடந்து வருகின்ற பொழுது இவள் ஒரு அடர்ந்த ஒரு இடத்திலே ஒரு மலைப்பாம்பு இருக்கு. அது வந்து என்னன்னா ஒரு அனக்கொண்டா சைஸ்ல இருக்கு அந்த மலைப்பாம்பு. இந்த மலைப்பாம்பு இருக்குங்கிறதையே பார்க்காம அது பசியோடு இருக்கு. எப்பவுமே பாம்பு பசியோடு இருந்தா ஆழ தூக்கிடும். அது பசியோட உட்கார்ந்துருக்கு, காத்திருக்கு. அந்த பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பாம்புக்கு நேரா போய் நிக்கிறா. ஏன்னா இவளுடைய புத்தியில செயல்பாடு எதுவும் இல்லை, இவ என்ன செய்யறதுன்னு தெரியல, பேசிக்கொண்டே தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு புலம்பிக் கொண்டு புலம்பிக் கொண்டு என்ன பண்ணிட்டா, அந்த மலைப்பாம்பு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நின்றுட்டா. மலைப்பாம்பு பார்த்த உடனே அவளுக்கு அதுதான் பசியோட உட்காந்துருக்க, இந்த ஆள் கிடைச்ச உடனே அதுக்கு நல்ல இறை கிடைச்சது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுது, மலைப்பாம்பு அவளை விழுங்க ஆரம்பிக்கிறது. இப்போ தமயந்தியை மெல்ல 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 அவளை தன்னுடைய வாய்க்குள்ளே கவ்வி அதை விழுங்க ஆரம்பிக்கும். எப்பவுமே யூஸ்வலி என்ன பண்ணோம்னா, மலைப்பாம்பு அதை விழுங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். எடுத்த பிறகு அது என்ன பண்ணும் நமக்கெல்லாம் தெரியும், அந்த மலைப்பாம்பு நேரா போய் அந்த உணவானது ஜீரணமாகணும்னா ஒரு மரக்கிளையை, நல்ல மரக்கிளையில போய் தன் உடம்பை சுற்றி கொண்டு முறுக்கி 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 சுத்திக்குமா. அப்பதான் என்ன ஆகும், தான் சாப்பிட்ட உணவானது அப்படியே நொறுங்கி 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 அது அது உள்ளுக்குள்ளே டைஜஸ்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் இரதென்ன பாம்புன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழமொழி உண்டு நம்ம ஊர்ல, எரத்தென்ன பாம்புன்னு. எரத்தென்ன பாம்புன்னா என்ன அர்த்தம்? நல்லா சாப்பிட்ட பிறகு இந்த பாம்பை இழுத்து இழுத்து எங்க வேணாலும் தூக்கி போட்டு விளையாடலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எரத்தென்ன பாம்பு தூங்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்கு பசி வரும்போது தான் எழுந்திருக்கும், அப்புறம் பக்கம் போக முடியாது. இதுதான் பாம்பினுடைய ஒரு, மலைப்பாம்பினுடைய ஒரு இது. ஸோ அதனால என்ன பண்றது, மெல்லமாக 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 அவளை விழுங்கி கொண்டே வருகிறது. இப்ப என்ன சமாச்சாரம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, தமயந்தியினுடைய ஒரு கஷ்டத்தினுடைய விளிம்புல இருக்கிறா. அவ என்ன நினைச்சா, நாம சரி ஏதோ புருஷனோட வெளியில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவ, வெளியில வந்தா கணவன் அவளை விட்டு ஒற்றையாடையோட இருந்து, அந்த ஒற்றையாடையும் பாதி கிழிக்கப்பட்ட நிலையிலே அவன் எங்க போனான்னு தெரியாம இருக்க, இந்த மலைப்பாம்பானது தன்னை விழுங்கி கொண்டே வருவதையெல்லாம் பார்த்தா அவளுக்கு இன்னும் பல வருத்தங்கள் ஏற்படும். என்ன செய்யறா, ஐயோ என்ன என்ன சாப்பிட்றியா அப்படிங்கிற புலம்பல் ஆரம்பிக்குது அவளுக்கு. மன்னவனே, கடைசி நிமிஷமாவது நீ வந்து என்னை காப்பாற்ற மாட்டியா? ஏ, நம்ம படங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் வந்த பிறகு கடைசி நிமிஷத்துல எங்கிருந்தோ வருவார் நம்ம தலைவர். எப்படி வருவார்னா நமக்கு சொல்ல முடியாது, ஹீரோ இல்லையா. திடீர்னு எங்கிருந்தோ ஒரு சம்பரசால்ட் அடிப்பார், வந்து இறங்குவார், உடனே ஒரு 200 பேரை உதைப்பார், அப்படின்னு போயிடுவார். அதெல்லாம் நினைக்கிறான். அது போல தமயந்தியும் மனசில் நினைக்கிறார், நம்முடைய ஹீரோ எங்கேயாவது வந்துட மாட்டானா, வந்து நம்மளை காப்பாத்திட மாட்டானா அப்படின்னு. தோல் வலிகள் நிறைந்தவனே நளனே, நான் இறந்து போவதற்கு முன் நீ வந்து என்ன காப்பாற்ற, அங்க அவன் இருந்தா தானே நத்திங்கன்னு யதார்த்தத்தை பேசணும். யதார்த்தத்துல யாரும் அந்த மாதிரி வரப்போறதில்லை, உன்னுடைய ஆபத்தை நீ தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையா. புலம்பர் இல்ல, அட்லீஸ்ட் நான் சாவறதுக்கு முன்னாடி உன்னுடைய திருவடிகளை தொழுது விட்டு அதனை உயிரை விடுகிறேன், இப்படி புலம்புறான். இல்ல, அது பாட்டுக்கு அது சாப்பிட ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவளுடைய ஒவ்வொரு உறுப்புகளாக உள்ளே உறிஞ்சு கொள்ள அது ஆரம்பித்து விட்டது. இப்படி போயிட்டே இருக்கு. கடைசி நிமிஷமா அவன் என்ன நினைக்கிறா, ஐயோ தெய்வமே, எனக்கு 2 குழந்தைகளை கொடுத்தே அந்த குழந்தைகள் பொருட்டாவது என்ன உயிரோடு வச்சிருக்க மாட்டியான்னு புலம்பு புலம்பி ஓன்னு அழறான். அவளுடைய அலறல் சத்தமானது அந்த காட்டுல கேக்குது. அப்போ அந்த பக்கமாக ஒரு வேடுவன் வருகிற, அவன் இப்ப பார்க்கறான். அவன் என்ன பண்றான், இப்படி என்னடா இது, ஏதோ ஒரு பொண்ணுடைய அலறல் போல ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, இது யாரு, எங்கிருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு தேடுறான். தேடினா இந்த மலைப்பாம்பு மெல்ல இவளை விழுங்குகின்ற ஒரு நிலையில, ஏன்னா உள்ள ஃபுல்லா போகல, ஆனா காலோ கையோ மாட்டிட்டு இருக்கு, அதனால இவ சத்தம் போடுறான். அப்படி பார்த்த உடனே வேடன் உடனே தன்னுடைய ஆயுதங்களை எடுத்து உடனே அவ அந்த மலைப்பாம்பை போய் கொன்று அந்த தமயந்தியை விடுவிக்கிறான், வெளியில எடுக்கிறான். ஊரில் உறும்போது அவனை முதல்ல அந்த வேடுவனை பார்த்த உடனேயே சத்தம் போடுற, ஐயோ என்ன காப்பாத்து என்ன காப்பாத்து, நான் இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன், வெய்ய அறவின் விடவாயின் உட்பட்டேன், ஐயமீர் உங்கட்கு அபயம் யான், என்ன நீங்க காப்பாத்துங்க, உங்களுக்கு நான் அபயம் என்று அடைக்கலம் என்று சொல்கிறேன். உங்களுக்கு அபயம் யான் அப்படின்னா நான் உங்களுக்கு அடைக்கலம், உங்களிடத்திலே அடைக்கலம் புகுந்துகிறேன் அப்படின்னு பேசிட்டேன். உடனே வேடுவன் என்ன பண்றான், அந்த பாம்பை கொன்று அவளை வெளியில வெளியில கொண்டு வந்தாச்சு, மீட்டு அவளை வெளியெடுத்தாச்சு, பாம்பை கொன்றாச்சு. அப்படி வெளியில கொண்டு வந்து கொண்டு வந்து அவளை போட்ட உடனே அவள் மிகவும் இதுபட்டு, என்னை காப்பாத்திட்ட ரொம்ப சந்தோஷம், அதுக்கு நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணுமா, செய்மாறு ஏதாவது உள்ளதா, சரியா, ஆறுயிரும் நானும் அழியாமல் ஐயா இப்பேரறிவின் வாயில் பிழைப்பித்தாய், தேரில் இதற்குண்டோ கைமாறு என்றுரைத்தாள். இதுக்கு ஏதாவது கைமாறு இருக்கா, அது ஏதாவது சொல்லுங்கோ
அப்படின்னு கேட்கணும். வேடுவனுக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இந்த தமயந்தியை பார்க்க அழகா இருந்த உடனே நம்ம மனைவியே கூட்டிட்டு போயிடலான்னு அவன் மனசுல. எப்பவுமே அவன் சாதாரணமா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான் இல்லையா, அவன் ஹெல்ப் பண்ணானா அதுல ஏதோ ஒரு பேக்கேஜ் இருக்கும் இல்லையா, அவன் யோசிப்பான் இல்லையா. அவன் என்ன நினைச்சிட்டான், சரி தமயந்தி, தமயந்தினா அவனுக்கு தெரியல அழகான பொண்ணா இருக்கா, நம்ம கூட்டு போவோம். ஆனால் என்ன பண்ணி என்னுடன் வருக, என்னுடன் வருக, என்னோட வா கொடுத்த நடத்து. இது என்ன கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னா, காட்டிலேருந்து வெளியில வந்தா பாம்பு கிட்ட மாட்டி, பாம்புல இருந்து ஒருத்தன் காப்பாத்தினானா இன்னொருத்தன் என்ன பண்றான், என்னோட வாடான்னு கூப்பிடுறான். இவளுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், இதை விட கஷ்டம் உலகத்துல யாரும் சொல்லணும். அதனால நான் இந்த கதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு ஒண்ணு தெரியுது, நாம கஷ்டப்பட்டோம்னு சொல்லிக்க வேண்டும். ஏன்னா இந்த கஷ்டத்தை விட பெரிய கஷ்டங்கள் எதுவும் வரப்போறது, அவ்வளோ கஷ்டங்களை இவங்க பார்க்குறாங்க. அப்போ என்னோட வான்னு சொன்ன உடனே இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னப்பா நம்மளை காப்பாத்துறவன் திடீர்னு வந்து என்னோட வா அப்படின்னு சொல்லி அவளை இழுக்கிறதுக்கு வரான், கைப்பிடிச்சி இழுத்துட்டு போறதுக்கு வரான். உடனே என்ன பண்றா, தன்னை காப்பாற்றி கொள்ள ஓடுகிறாள். அஞ்சு ஓடினான் வேடன் அழைப்ப விழிபதைத்து, வெய்துயரா ஆடன் மயில் போல் அலமரா ஓடினாள். ஓடுறான், ஒரு மயில் எப்படி ஓடுமோ அது போல ஓடுறாள், அங்க இங்க ஓடுறான். வேடவனும் துரத்திக்கிட்டே வர்றான், துரத்திக்கிட்டே வர்றான், துரத்திக்கிட்டே வர. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில சமயங்கள்ல வாழ்க்கையில துயரங்கள் நம்மை துரத்துகின்ற போது, இது வந்து ஒரு அனாலஜி மாதிரி எடுக்கலாம், துயரங்கள் நம்மை துரத்தி கொண்டே வருகிறது, துரத்தி கொண்டே வருகிறது. நீ ஓடிக்கொண்டே இருந்தால், ஓடிக்கொண்டே இருந்தால் உன்னை துயரம் துரத்தி கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்துல என்ன பண்ணணும், நின்று திரும்பி அதை பார்க்க ஆரம்பிக்கணும். அதை தம்ப பண்ண தமிழ்ந்து என்ன பண்றா, ஓடி 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 இவளுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மூச்சு இறைக்குது, அவளுக்கு தலையெல்லாம் சுத்துது. ஏன்னா எவ்வளவு தூரம் ஓடுறது, எவ்வளவு நேரம் ஓட முடியும், ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க எதிர்த்து கொண்டுதான் ஆக வேண்டும். என்ன பண்றா, திரும்பி நின்னு வருடம் வந்த பிறகு மூச்சரிச்ச நின்னுட்டு திரும்பி அந்த வேடுவனை தன்னுடைய பார்வையிலே ஒரு பார்வை பார்க்கிறான். பார்த்த நேரத்திலே அவன் பொசுக்கி அப்படியே சாம்பலாகி விடுகிறான், வேடுவனை சாம்பலாக்கிட்டான். ஏன்னா அவன் கற்பின் கனலி, கற்பின் மாதரிலே நமக்கு தமயந்தி ஒருவள், நமக்கு தெரியும் சீதை அகலிகை அப்படின்னு சொல்ற போல திரௌபதி இவர்கள் எல்லாம் கற்பின் கனலியாக பேசப்பட்டார். அதனால அவளுடைய ஒரு ஒற்றை பார்வையில என்ன ஆகி போச்சு, அந்த வேடுவன் அப்படியே சாம்பலாய் விழுந்துட்டு விழுந்த உடனே இவளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில என்னடா இப்படி, நம்ம நினைக்காததெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் வருதே, கஷ்டத்தின் மேல் கஷ்டமாக இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம என்ன பண்ண போறோம், நம்முடைய வாழ்க்கையில நாம் திரும்பவும் நம்முடைய நாயகனை பார்ப்போமா, நம்ம குழந்தைகளை பார்ப்போமா, நம்மால் மீண்டும் அந்த இடத்துக்கு போக முடியுமா அப்படிங்கிற எண்ணத்திலே ரொம்ப மனவேதனையோடு அப்படி கால் போன போக்குல நடந்துகிட்டே போறான். அப்படி போகும்போது வழியிலே ஒரு வணிகன் வரான். வணிகர்கள் எல்லாம் அந்த காலத்துல வணிகர்கள் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு தெரியுது, அந்த ஒரு கம்யூனிட்டி பல நாடுகளுக்கு போய் போய் வியாபாரத்தை செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள்னு தெரியும். அப்ப என்ன ஆகுது, அந்த வணிகன் அப்படி வரான், வர வந்த வணிகன் அப்படி பார்க்கறான், இதனடா இது, இது ஒரு பொண்ணை பார்த்தா ராஜா வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு பார்வையில, ஆனா உடம்புல துணி வந்து ஒற்றை ஆடையோடு நிக்கிறா, ஏதோ பயந்து ஓடி வந்த மாதிரி இருக்கா, என்ன சமாச்சாரம், யாருன்னு கேட்போம் என்று சொல்லி, எக்குலத்தாய் யார் மடந்தை, யாது உன் ஊர் யாது உன் பேர், நெக்குறுக்கி நீ அழுதர் எண்ணி மித்தம், மைக்குழலாய் கட்டுரைத்தாய் காணென்றான். அம்மா பார்க்க பெரிய வீட்டு பொள்ளு மாதிரி இருக்க, யார் நீ, எங்கேந்து வந்த, அது இந்த இடத்துல எவன் எவன் பொண்ணு நீ, யார் மடந்தை, யாது உன் ஊர், உன் ஊர் என்னம்மா, உன் பேர் என்ன, எங்க இங்க வந்த, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி வந்த மாதிரி உன் முகமே பார்த்தா ஒரு
வாட்டத்தோடு இருப்பதாக இருக்கிறதே யாருன்னு கேட்டவுடனே அது வரைக்கும் தன்னுடைய மனசுல இருந்த அத்தனை வேதனைகளையும் கூட்டி தீர்த்துட்டான். எங்கேயாவது ஒருத்தன் உருப்படியா ஒருத்தன் கேட்டான்னு போதும் தானே நினைக்கிறேன். உடனே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிச்சு தன் தன் பேர் வந்து தமயந்தி, அப்பா பேரு பீமன், விதர்ப்ப தேசத்தை சார்ந்தவன், நிடநாட்டு சார்ந்தனா, நளனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம், சுயம்வரம் நடந்தது, திருமணம் நடந்து வந்தோம், 12 வருஷம் ஆச்சு, குழந்தைகள் பிறந்து, எல்லா கதையும் சொல்லிட்டான். சொன்ன உடனே அந்த வணிகனுக்கு அவன் மேல ஒரு இரக்கம். சொன்ன பாருமா, இந்த காட்டுல இந்த பாலைவனத்திலோ இங்க இருந்தா உனக்கு சேஃப் இல்லை. நான் இருக்கிறது பக்கத்துல சோதி என்கின்ற ஒரு நாட்டை சார்ந்தவன். நான் அந்த நாட்டுக்கு போறேன், என்ன பண்ண என்னோட வா, நான் அந்த நாட்டுல விட்டுடுறேன், நீ காட்டுல இருக்க வேண்டாம், நீ நாட்டுக்கு போய் இறங்கி அங்க நீ என்ன மனிதர்கள் இருப்பாங்க, யாரையோ கேட்டுக்கோ, எதையோ ஒரு முயற்சியில உன்னை உன்னுடைய உற்றவனையோ உன்னை இல்ல உன்னை பெற்றவர்களையோ நீ தேடி கண்டுபிடித்து நீ போய் அவர்களை சேரலாம். அதனால நீ இந்த காட்டுல இருந்து நீ கிளம்பி வெளியில வர்றதுக்கு நான் உனக்கு வழி செய்யறேன், ஏன்னா நான் வியாபார நிமித்தம் வந்து போறவன், அதனால எனக்கு வழி தெரியும், என்னோட வா அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வரோம். கூட்டிட்டு வந்து நாட்டுல நகரத்துக்குள்ள வந்தவனே, எல்லைக்குள்ள வந்தவனே, நாட்டுக்குள்ள என்ன செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு, இல்லை நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து நாட்டுக்குள்ள விட்டுட்டு, அம்மா இனி என் வழியில நான் போறேன், ஏன்னா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, குடும்பம் இருக்கு, நீ இங்கேருந்து உன்னுடைய வழியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலையை அவளை கொண்டு வந்து பாதுகாப்பா நாட்டுல விட்டுட்ட. இவளுக்கு நாட்டிலேயும் ஆள் தெரியாதே, என்ன பண்ணுவாப்பா, அங்கங்க நின்றுட்டு இருக்கான் தெருவில், அப்படியே நின்றுட்டு இருக்கா, எல்லாரையும் பார்க்கறா, கண்ணீரும் கம்மலமாக நின்று கொண்டிருக்கிறார். நல்ல வேலை என்னன்னா காட்டுல இல்ல நாட்டுக்குள்ள இருக்கா, அதனால ஒரு ஓரளவுக்கு ஒரு சேஃப்டி, மக்கள் இருக்கக்கூடிய இடமா இருக்கு, அதனால அப்படி இந்த தெரு ஓரமா தெருக்கள்ல இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கா, கண்ணீரும் கம்மலமாக இருக்கிறார். இந்த நாட்டுல இந்த ஊர்காவல்னு இருப்பாங்க இல்லையா, இந்த ஊர்காவலர்கள்லாம் சுத்தி சுத்தி வருவாங்க, செக்யூரிட்டிஸ் அந்த காலத்துல நகரத்துக்குடைய காவல்கள் இருப்பாங்க, ஊர்காவலர்கள் இருப்பாங்க, அவங்க என்ன பண்றாங்க, இந்த அம்மாவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஊர்காவலுக்கெல்லாம் செக்யூரிட்டி ஹெட்டாக இருக்கிறது ராணி, மகாராணி தான். இந்த ராணி கிட்ட போய் ஏன்னா பெண்ணும் பேரு, அதனால என்ன பண்ணாங்க, ராணி கிட்ட போய் என்ன சொல்றாங்க, அம்மா அம்மா இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஒற்றை ஆடையோடு பார்க்க ரொம்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கா, ஒரே துக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கா, ஒரு ஒரு சோகம் நிறைந்த கண்ணோடையும் அழுத கண்ணீரோடையும் உட்கார்ந்துருக்கா, உற்ற துயர் உடையவளாய் அற்ற துகிலும் ஆறாது ஒழுகும் கண்ணீரும் உடையவளாக இருக்கிறாள். அருமையான வார்த்தைகள். மற்றொருத்தி நின்றாளை கண்டோம், வேற யாரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியலமா, அப்படி ஒருத்தி அங்க இருக்கா, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னே உடனே என்ன பண்ற இந்த அம்மா, ஓப்பா அப்படி ஒரு பொண்ணு இருக்கான்னா என்னடா பார்த்துட்டு சும்மா வந்தீங்க, கூட்டிட்டு வாடா அவளை நம்ம அரண்மனைக்கு என்று சொல்கிறார். போய் அகலா முன்னம் புனை இழையை பூங்குயிலை ஆய மயிலை அறியவே நீ ஏகி கொண்டு வா. ஓ என்ன பண்ணு, அவளை கூட்டிட்டு வந்து அரண்மனை கூட்டிட்டு வா, இங்க நம்ம விசாரிச்சுப்போம், அவளுக்கு என்ன வேணுமோ நம்ம இங்க வழியை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் இந்த சேத்தி நாட்டினுடைய ஒரு ராணி. இதுக்கு புலியூர் கேசியன் அவர்கள் பின்னாடி எழுதும் போது அந்த உரையில என்ன எழுதுறாருன்னா, பின்னுக்கு வருகின்ற பொழுது ஒரு இடத்துல வருது, இந்த ராணி வந்து ஏதோ அந்த தமயந்திக்கு சொந்தம், அதுதான் பின்னாடி வருது. எப்படின்னா ஏதோ கசின் சிஸ்டர் அந்த மாதிரி இருந்திருக்கணும் போல, ஏன்னா அக்காங்கிற மாதிரி பேசுறான், அது வருது. நல்ல வேளையாக அவள் அப்படி ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அவளை கூட்டிட்டு வந்த உடனேயே அவளை பார்க்கும் பொழுது அவளுக்கு சட்டென்று புரியல, என்னன்னா இவளுடைய தோற்றமே வித்தியாசமா இருக்கு, அழுதவளா, ஒத்த ஆடையை கட்டிட்டு இருக்கிறவளா, இவ என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்க்கறான். பார்த்துட்டு நீ யாரு, யாருமா நீ, எங்க வந்த, அதுவும் காட்டுல போய் நின்னு அழுதுட்டு இருந்தேன்னு சொன்னா நீ என்ன சமாச்சாரம், எங்கேருந்து வந்திருக்க, என்ன சமாச்சாரம்,
அப்போ தன்னுடைய துயரங்களை சொல்கிறாள். தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், தான் எப்படி இங்க வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவளுக்கு தாங்கொன்னா அழுகை. சில சமயம் சொல்லும் போதே தி அவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி, தி பிரேக் டவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுதே அழுது அவ காலில் எல்லாம் விழுற ஆரம்பிச்சு. ஐயோ என்னை காப்பாத்தினா ரொம்ப சந்தோஷமா, பெண்ணாவும் நீ இருக்கிற உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நடனத்தான். இவ தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாள். பீமராஜன் விகற்ப தேசத்து நாட்டினுடைய பெண், நான் தமை என்று சொன்ன பிறகுதான் இவளுக்கு அந்த ஆஹா நீ எனக்கு உறவு, சோ உன்னுடைய அக்கா தான் நான், நல்ல விதமா வந்த பரவாயில்ல வா, உனக்கு ஒரு சேஃப்டி பாதுகாப்பு இருக்கு, கவலைப்படாத. முதல்ல நீ உன்னுடைய ஆடைகளை திருத்தி மற்றவைகளை திருத்தக்கூடிய அளவுக்கு செய்வோம். கண்டிப்பாக உன்னை உன்னுடைய மணாளனோடு சேர்ப்பது என் கடமை. நானும் என்னுடைய கணவனும் என்னுடைய ராஜா கிட்டையும் சொல்றேன்னு சொல்லி நாங்க இந்த ஏற்பாடு செய்வோம். அப்பாவுக்கும் ஏதாவது ஒரு வகையில சொல்லக்கூடிய அளவுக்கு நாம செய்யலாம், கவலைப்படாத, நீ வந்து உன்னுடைய வேலையை பாரு. அதனால கொஞ்சமாவது நிம்மதியா இரு, பயப்படாம இருக்கக்கூடியதை நீ பார் என்று சொல்லிவிடு. அதனால அங்க தமயந்தி அந்த சோதி நாட்டில் இருக்கா. துயரம் தீர்ந்ததானா இல்லை, அட்லீஸ்ட் ஒரு இடத்துக்கு பாதுகாப்பு அவளுக்கு கிடைச்சிருக்கு இப்போது. இப்ப இந்த இதனுடைய மத்தியிலே பிள்ளைகளை கூட்டி கொண்டு, ஞாபகம் இருக்கா, நாட்டிலிருந்து கிளம்பும் போது தன்னுடைய பிள்ளைகளை ஒரு அந்தனன் இடத்திலே கொடுத்து நீ கொண்டு போய் பீமராஜனுடைய, அதாவது தன்னுடைய மாமனார் வீட்டில் விட சொல்லி நலன் சொல்றான். அந்த பிள்ளைகளை கூட்டி கொண்டு அந்த அந்தனர் ஆனவன் போகிறான். அதுக்குள்ள பீமராஜனுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துட்டதுன்னா, ஏதோ அரசல் பரசலா கதை தெரிஞ்சு போச்சு, நலன் இதுபோல் ராஜாங்கத்தை இழந்தான், நலதமயந்தீர்கள் இந்த மாதிரி காட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொன்ன உடனேயே அவன் என்ன பண்றான், எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க அங்கங்க போங்க, போய் உங்க கண்ணுல படக்கூடியவர்கள் என்னுடைய மாப்பிள்ளையோ பொண்ணோ யாராவது எங்கேயாவது இருந்தா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த அந்தனன் அந்த குழந்தைகளோட உள்ள வரான். வந்த உடனே குழந்தைகளை பார்த்த உடனே, பேர பிள்ளைகளை பார்த்த உடனே, ஐயோ சங்கடமா இருக்கு அவனுக்கு. சரி, அவங்களுக்கு முதல்ல உரிய ஏற்பாடை பண்ணிட்டு உடனே தன்னுடைய மெசஞ்சர் அத்தனை பேரையும் கூப்பிட்டு எல்லா திசையிலையும் போய் தேடுங்க, அவங்க எங்க இருக்காங்களோ கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க, உடனே நீங்க நாடுக்கு நாட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடும். அனுப்ப ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு அந்தனர்கள் செல்ல, ஒரு அந்தனன் என்ன பண்றான், இந்த சோதி நாட்டுக்கு வரும். வந்தவனுக்கு இப்படி ஒரு தகவல், இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்ததுங்க, காட்டிலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து விட்டாருங்க, அந்த அம்மா மாராணி தான் தன்னுடைய அந்தபுரத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கதவு தகவல் தெரியுது. உடனே போறான், போய் கதவு இந்த மாதிரி சோதி நாட்டு அரசு மகாராணியை பார்த்தான். பார்த்தோடனே இவனுக்கு தெரியுது, அவளுடைய ரிலேஷன் தெரிஞ்சு போச்சு, பார்த்தோடனே புரிஞ்சு போச்சு, ஏன்னா இவங்களாம் அந்த நாட்டை இருக்கிறவங்க தானே. இவனை பார்த்த மாத்திரத்தில் தமையந்தி அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஆஹா நம்ம அப்பா வீட்டுல இருந்து வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன அவனை பார்த்து அழறான். தமையந்தியினுடைய நிலையை பார்த்து அந்த அந்தனும், ஏன்னா இவங்கெல்லாம் அந்த காலத்துல சின்ன வயசுல இருந்து அவளை எடுத்து பார்த்து வளர்த்து வந்தவங்க, தமையந்தியினுடைய நிலையை பார்த்த உடனே அந்தனன் அழறான், நீ எப்படி இருந்தம்மா, என்ன மாதிரி இருந்த, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, நீ எப்படி இப்படி இருக்க பாரு, உங்க வாழ்க்கையினுடைய சமாச்சாரம் எப்படி மாறி போச்சு, என்னாலேயே நம்ப முடியல, வாழ்க்கையில நீ இப்படி ஒரு மாற்றத்தை நான் முன் வழியா நான் பாக்குறதுங்கிறது எனக்கே சங்கடமா இருக்கு, நானே சங்கடப்படுறேன்னா உங்க அப்பா எவ்வளவு சங்கடப்படுவாருன்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அழுது. அப்ப அந்த மகாராணியை கூப்பிட்டு சொல்றாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அக்கா நீ அவ அங்க போறதுக்கான மற்ற ஏற்பாடுகளை நீ கொஞ்சம் செய்யணும்பா. கண்டாயோ மாதரசி, பாத்தியா பாத்தியா, யாரு உன்னுடைய தங்கச்சியினுடைய நிலைய பாத்தியா எப்படி இருக்குப்பா, மாறி பெருங்கூத்தன் மாதராய் நீ பயந்து காரிகைத்தான் பட்டதுயர் கண்டாயோ, சோர் குழலும் வேணியாய் வெண்துகிலும் பாதியாய் வெண்துயர கண் காணியாய் நின்று அலர்ந்தாய். எப்படி இருக்கா பாரு, பாதி வெட்டப்பட்ட துணியோடலாம் வந்திருக்கா வாழ்க்கையில, எவ்வளவோ கஷ்டம், இப்பெல்லாம் வாழ்க்கையில அவ கஷ்டங்களை பார்த்ததே இல்லை, பாத்தியா பாத்தியா அவளுடைய நிலைமையை பாத்தியா என்று சொல்ல, இவளுக்கும் அப்ப சங்கடம் ஒன்றும் ஜாஸ்தியா போது, இந்த மகாராணிக்கும் அவளும் சேர்ந்து அழுதான். அழுதுட்டு கண்டிப்பா நாம இந்த ஏற்பாடு பண்ணுவோம், நீங்க போய் இவளை கூட்டிகிட்டு போங்க,
கொண்டு போய் அப்பா கிட்டே இவளை விட்டுடுங்க. ஆக அட்லீஸ்ட் இவ இவளாவது போய் அவங்க அப்பாவோட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும், அப்புறம் மற்ற விஷயங்களை நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ற. கண்டு துயர் தீர கந்தனையும் கண்ணியையும் கண்டா கண்டாயினும் சிறிது தன் துயர் தீர்த்து தனியார. அட்லீஸ்ட் அவளுடைய கஷ்டமாவது கொஞ்சமாவது விலகட்டும், அட்லீஸ்ட் பெற்றோர்களோடு இருந்தா ஒரு விதமா ஒரு சங்கடங்கள் கொஞ்சமாவது குறையும். தயவு செய்து அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளை கூட்டிக்கிட்டு அப்படி வரார். அவர் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட கூட்டிட்டு வர்றார். அப்பாவை பார்த்த உடனே அப்பா அதுக்கு மேல அழற, யோ நம்ம பொண்ணை எப்படிலாம் வளர்த்தோம், ஆராணியா அவளை ஒரு பெரிய என்ன சொல்றது இளவரசியாக வாழ்க்கையை வாழ வைத்தவர், அவர் அவன் நினைச்ச வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்தவர், இப்ப ஒண்ணுமே இல்லாம தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் துறந்தவளாக நிற்கின்ற பொழுது அவளை பார்க்கும்போது அப்பாவுக்கே ரொம்ப சங்கடம். அப்பாவை பார்த்த உடனேயே கண்ணிலிருந்து இவளுக்கு தண்ணீர் வருது, அப்பாவுக்கு தண்ணி வருது, ரெண்டு பேரும் சொல்ல முடியல, பேச வார்த்தை இல்லை, நான் தழதழக்கிறது, இந்த நெஞ்சுக்குள்ள என்ன சொல்றது விம்மி விம்மி அழக்கூடியதான ஒரு விஷயங்கள் போன்ற அவர்களை வார்த்தைகள் முட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையை வருகிறது. புழைந்து அழகா எழுதியிருக்கார் அந்த கவிதைகள் எல்லாம், அந்த இடங்கள் எல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கே சோகமா இருக்கக்கூடிய லெவலுக்கு. ஏன்னா ஒரு தந்தையினுடைய ஆற்றாமை அந்த இடத்துல, ஐயோ அவளுக்கு கஷ்டம், ஆனா என்ன பண்ண முடியும், சஃபர் பண்ணிட்டா வேற வழி இல்லை, அட்லீஸ்ட் இந்த இந்த மட்டுமாவது வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரியாக இந்த தந்தை பார்க்கிறான் அவளை. அப்புறம் அம்மாவுக்கு தகவல் தெரிஞ்சு அம்மா ஓடி வரான், ஓடி வந்து அம்மா அவளை பார்த்து ஓன அவள் என்னன்னா எப்படி இருந்த பொண்ணு, இப்படியெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணு இப்படி போயிட்டாளே அப்படின்னு சொல்லி அவளும் அழுகிறாள். ரெண்டு பேரும் பார்த்து சரின்னு மனசை தேய்ச்சிக்கிட்டு அப்படி அவங்க அந்த பாழான மண்டபத்துல போய் இருந்தியாமா, இப்படி ஒற்றையாடையோட கடந்தியாமா, இப்படி பாம்பு ஒன்ன கடிச்சுதாமா, பாம்பு ஒண்ணு சாப்பிட பார்த்துதா, இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவள். இது இந்த சமாச்சாரங்கள் நடக்க ஓரளவுக்கு தமயந்திக்கு இப்போ அவருடைய பெற்றோர்கள் வீட்டிலே வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன மன சாந்தி அவளுக்கு ஏற்பட்டது. என்ன இப்போ பெற்றோர்களோட பிளஸ் பிள்ளைகளோடையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன சாந்தி ஏற்பட்டது இல்லையா. சரி, இப்ப இந்த சைடு நம்ம கதாநாயகனை பார்ப்போம். இவர் என்ன பண்ணார், இவர் காட்டுல விட்டுட்டார், விட்டுட்டு இதை மனசுல வச்சுண்டு இப்படி நடந்து வரார் காட்டு. ஐயோ நம்ம தமயந்தியை விட்டுட்டோம், இவனும் புலம்புறான், மனசுக்குள்ள புலம்பல் இருக்கு, தமயந்தியை கூட்டிட்டு வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம், இப்படி நம்ம வந்து அவளை ஒரு இடத்துல விட்டுட்டோமே, இது எப்படி, இது சரியா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பல புலம்பல்களை வைத்து கொண்டு, நான் ஒரு சரியான கணவன் தானா, ஒரு பெண்ணை கடைசி வரைக்கும் நான் கைப்பிடிச்சு நான் நடத்தி கூட்டி போறேன்னு சொன்னவன், இப்படி பாதியிலே அவளை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற புலம்பலோடவெல்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற போது திடீரென ஒரு அலறல் சத்தம் கேட்குது காட்டு. நலனுக்கு ஒன்றும் புரியல, சத்தம் வர்ற திசையெல்லாம் திரும்பி பார்க்கறான். பார்த்தா அங்க வந்து ஒரு தீ மூண்டு எரியக்கூடிய தீயை பார்க்கிறான், காட்டு தீ இருக்கிறது பார்க்கிறான். அந்த காட்டு தீ பக்கத்திலிருந்து தான் இந்த சத்தம் வர்றது கேக்குது. ஏன்னா காட்டு தீ பக்கத்துல இருந்து ஏதோ சத்தம் வருது அப்படின்னு யாரா போய் மாட்டிக்கிட்டாங்களோ, அப்ப காட்டு தீக்குள்ள போய் யாரோ மாட்டிருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு அது இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தா அங்கே ஒரு நாகதேவன், அவன் சத்தம் போடுறான், ஐயோ என்னை காப்பாத்து, நான் இந்த காட்டு தீயிலே வெந்து விடுவேன் போல் இருக்கிறது, என்னால காப்பாது, ஏன்னா எல்லா சுற்றி எல்லா சுற்றியும் தீயா இருக்கு, நான் எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியல, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள்னு சத்தம் போடுறான். ஸோ இவர் இப்படி வர்றார், அந்தவன் இப்படி பார்க்கறான், ஓ நீ தான் சத்தம் போட்டியாப்பா அப்படின்னு கேட்கறான். ஆமா ஆமா நான் தான்ப்பா சத்தம் போட்டேன், தயவு செய்து என்னை கூட்டிட்டு வா, என்னை வெளியில எடுத்துரு, யாரு நீ, என்னப்பா என்ன சமாச்சாரம், நீ உன்னை பார்க்கவே நீ வித்தியாசமா இருக்கே என்ன சமாச்சாரம். நாகதேவன் சொல்றான், ஒண்ணும் இல்லை, நான் வந்து ஒரு முனிவருனுடைய சாபத்துல நான் இங்க வந்து காட்டுல வந்து இருக்கேன்,
இப்படி வந்து இன்னைக்கு நான் வந்து இந்த நெருப்போடு மாட்டிக்கிட்டேன், என்னை கொஞ்சம் காப்பாற்று. அப்படியா, சரி பயப்படாதே என்று சொல்லி அப்படி நடந்து வர்றான். நடந்து வந்த உடனேயே, ஏன்னா இவன் தான் இந்த காலத்துல நலன் வந்து அப்பேற்பட்ட தர்மத்தினோடு வாழ்ந்தவன், தர்மத்தோடைய ஆட்சியை செய்தவன். ஆகவே இவனுக்கு பணிந்து அக்னி தேவனும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து பின்னாடி போயிட்டான். இவனுடைய பார்வை பட்ட உடனேயே அக்னி தேவனும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து பின்னாடி போயிட்டார். அப்போ அந்த இடத்திலே இருந்த அந்த பாம்பை இவர் கையால தூக்கிட்டார். தூக்கிட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா அவளை கூட்டிட்டு தூக்கிட்டு வர்றான். ஏன்னா அட்லீஸ்ட் இந்த இடங்கள்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டு போயிடுவோம், கொண்டு போய் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். நடந்து வருகின்ற போது பாம்பு என்ன சொல்லுது, அப்பா பாம்பு என்ன சொல்லுது, அப்பா நீ என்ன பண்ற, இப்போ கையில வச்சிருக்க இல்லையா, இப்போல இருந்து 1, 2, 3, 4, 5, 6 10 வரைக்கும் என்ன வாயால சொல்லு சொல்லி 10 அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கவுண்ட் ஆஃப் 10 10 சொல்லும் போது உன் கையில இருந்து என்ன இறக்கணும். 10 அவன் சான்ஸ்கிரிட்ல சொல்ல சொல்லி சொல்றான், சரியா? சான்ஸ்கிரிட்ல சொல்லும் போது கிட்டத்தட்ட ஹிந்தியில சான்ஸ்கிரிட்ல ஒரே மாதிரி ஏக்கம் துவார்த்தின தச அப்படின்னு வரும். தச அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது உன் கையிலிருந்து என்னை கீழே விடு அப்படின்னு சொல்றான். தச அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தச அப்படின்னு சொன்னா 10. இன்னொரு அர்த்தம் தச அப்படின்னு சொன்னா கடின்னு பேர். கடி என்ன, கொத்துன்னு அர்த்தம். எப்படி பாருங்க, பாம்பு கொடுக்கக்கூடிய டெக்னிக் வார்த்தை. தசைனா கீழே விடுன்னு அர்த்தம், அல்ல தசைனா 10 அர்த்தம். இன்னொன்னு தச அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ஒரு போடு போடுன்னு அர்த்தம். கரெக்டா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரும்போது தசைன்னு சொன்னான் பாருங்க, ஒரு போடு போட்டுது அந்த நாகம். போட்ட உடனே இவனுக்கு ஒண்ணும் புரியல, நடனுக்கு இது இது என்ன கொடுமை, இது நாம காப்பாத்த வந்த பாம்பு நம்மளை கடிச்சு வச்சான், இது என்ன கொடுமை இது வாழ்க்கையில. அவன் கடி வாங்கின உடனே இவனுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா இது இப்படி, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத உடனே சட்டுன்னு கேட்கறான். அது மேல கோவப்படல, எதுவும் படல. இவன் நலன் கேட்கறான், என்னப்பா உன்னை நான் காப்பாற்றினது ஒரு தப்பா, என்ன ஏன்பா நீ வந்து கடிச்சே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இவன் சொல்றான், அந்த நாகம் உடனே அந்த நாகதேவன் எழுந்து சொல்றார், என் பேர் கார்கோடகன், உனக்கு ஒரு நன்மைக்காகத்தான் நான் இதை செஞ்சேன். என்னன்னா, நீ கொஞ்ச நாள் உன்னுடைய உருவமே அற்ற வேறு ஒரு உருவத்துக்கு நீ இருக்கணும். இப்ப நான் உன்னை கடிச்சதுனால என்ன ஆக போகுது தெரியுமா, உன் உருவம் சின்னதா குள்ளமா போகும், ரொம்ப உன்னுடைய கைகள் எல்லாமே கொஞ்சம் குட்டையா மாறிடும். ஆக நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய தோற்றம் உனக்கு இருக்காது, இது உனக்கு உதவும், உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள உதவும். ஆகவே நீ பண்ணதுக்கு நான் உனக்கு நல்லதுக்கு தான் நான் உனக்கு செஞ்சிருக்கேன், என் பேர் கார்கோடகன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு அந்த நாகதேவன் என்ன பண்றான், ஒரு ஆடையை ஒன்றை தருகிறான். அந்த ஆடையில பாத்தீங்கன்னா மாணிக்கங்கள் பதிக்கப்பட்டு, நாகங்கள்லாம் மாணிக்கங்கள்லாம் எடுக்கும் இல்லையா, நமக்கு தான் தெரியும், நாகங்கள்னா மாணிக்கங்களை கக்கும்னு சொல்லும். அந்த அது மாதிரி நாக மாணிக்கங்கள் எல்லாம் பதிக்கப்பட்ட அருமையான ஒரு ஆடை, அந்த ஆடையை நலனுக்கு கொடுத்துட்டு சொல்லுது அந்த கார்கோடகன். சொல்றான், இந்த ஆடையை என்றைக்கு நீ தரிக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய பழைய இந்த மன்மத எழிலோடு இருந்த நலனுடைய உருவம் வரும், நீ இதை வச்சுக்கோ உனக்கு யூஸ் ஆகும். அதனால நீ என்ன பண்ற, இதை கையில வச்சுக்கோ, நீ உடனே இந்த இடத்திலிருந்து அயோத்தி நகரத்துக்கு செல், அங்கே உனக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும், ஆகவே நீ கிளம்பு அப்படின்னு சொல்றான். இந்த நாகதேவன் கொடுத்த உடனே கிளம்புறான் அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன சொல்றேன், நான் உன்னை தீண்டியதினாலே உன்னுடைய கை உன்னுடைய உருவங்கள் மாறி நீ குறுகியவனா இருக்கிறதுனால உன்னுடைய பேர் வாகுவன் என்று பெயராக மாறும். உன்னுடைய பேர் என்ன, வாகுவன். வாகுவன்னா உன் கை குள்ளமா கை குட்டையா இருக்கிறவன் அர்த்தம், வாகுவன். ஆகவே உனக்கு சரியான விஷயம் என்ன தெரியுமோ
நீ வாகுவனா இருக்கிறதுனால ரெண்டு விஷயங்கள் உனக்கு திறமையா வர்ற மாதிரி இருக்கும். இந்த கையை வச்சு, ஒன்னு தேர் ஓட்டுவதிலே நீ சிறந்தவனாய் இருப்பாய், ரெண்டாவது சமையலில் சிறந்தவனாக இருப்பாய். இந்த ரெண்டு திறமையை வச்சு நீ என்ன பண்ண, அயோத்தியில கொஞ்ச நாள் இரு, அதுக்கப்புறம் காலம் வரும், நீ உன்னுடைய தமயந்தியோடு சேர்வாய். சரின்னு இவர் அயோத்திக்கு வர, அயோத்திக்கு வந்த உடனே அப்ப அப்படி பல நாடுகள்லாம் அப்படி பரம்பது அந்த இயற்கைகள்லாம் பேசுறாரு. அது இப்ப புழையந்தினுடைய அழகான வர்ணனைகள் எப்பவுமே உண்டு. தேனை பார்க்கிறார், அங்கே கடலை பார்க்கிறார், கடல்ல நண்டை பார்க்கிறார். நண்டை பார்த்த உடனே அது ஃபேமிலியோட ஓடுறதெல்லாம் பார்த்த உடனே தன்னோடு தன்னுடைய மனசுல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர் மெமரி ரீகேப் பண்றார். எல்லாம் நடக்கு, நடந்த உடனே நேர அயோத்திக்கு வந்துட்டான். அயோத்தியில் இருந்த மன்னனுக்கு பேர் ரித்துவர்ணன்னு பேர், ரித்துவர்ணன். இப்போ அயோத்திக்கு வந்துட்டேன். அயோத்திக்கு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள், யார் நீ, என்ன சமாச்சாரம் சொல்ற, நான் நல்ல தேரோட்டி, நான் நல்லா சமைப்பேன், ராஜா கிட்ட சொல்லு, இந்த வேலைக்கு நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அவர் உடனே ராஜா கிட்ட போய் இப்போ அந்த சேவகர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், அவன் வந்து இந்த மாதிரி ரெண்டு தொழிலும் செய்வேன்னு சொல்கிறான் அப்படின்னு. உடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், சரி வர சொல்டா அப்படிங்கிற வந்து பார்க்குறான். பார்த்த உடனே யாருப்பா நீ, என்ன சமாச்சு, இவன் தன்னுடைய பேரை சொல்லிக்கல, இவன் நலன்லாம் பேசிக்கல, என் பேர் வாகுவன், நான் வந்து இந்த மாதிரி இது தேர் ஓட்டுவேன், நல்லா சமைப்பேன். இவன் நல்லா சமைப்பேன்னு சொன்னதுனால தான் நலபாகம்னு பேர் வந்தது. நலனுக்கு நல்ல சமைக்கக்கூடிய திறமை உண்டு, நலபாகம்னு சொல்கிறோம். அதே போல் பீமனும் நல்லா சமைப்பானான், பீமனும் சமைப்பான், அதனால பீமனுக்கும் அந்த பாகங்கள் வந்தது. ஆக நலன் அவன் என்ன சொல்றான், நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி வா பரவாயில்ல என்னோடு வந்து இரு என்று சொல்லி அந்த மகாராஜா அவனை உள்ள கூட்டிட்டு வந்துட்டார். இப்போ தமயந்தி சைட்ல என்ன ஆச்சுன்னா, ஓரளவுக்கு அவளுடைய துயர் மனசுல ஒரு சின்ன சாந்தம் ஏற்பட்டது. காரணம், தன்னுடைய குழந்தைகளோடு இருக்கிறதும் அப்பா அம்மாவோட இருக்கிறதும் ரொம்ப கஷ்டங்கள் இல்லை, ஆனாலும் உற்ற கணவனை தான் தேட வேண்டும்ங்கிற மனசு அவளுக்கு இருக்கு. அவ என்ன பண்றா, எப்படியாவது தன்னுடைய கணவனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே அங்க இருக்கக்கூடிய மெசேஞ்சர்ஸ், அதே அவங்க அப்பா எப்படி தன்னை தேடுறதுக்கு ஆள் அனுப்பினாலும் அதே ஆட்களை கூப்பிட்டு, என்ன நீங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சிங்களோ அது போல நீங்க என்ன பண்ணுங்க, என் கணவனை தயவு செய்து கண்டுபிடிங்க. அவருக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஆறடி ஆரங்குளம் எல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி கண் இருக்கும், காது இருக்கும், மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், மனுஷன் இந்த மாதிரி ஒரு ஆகிருதியோடு இருப்பான், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதில் மெசஞ்சர்ஸ் எல்லாம் அவர் கேள்வி கேட்குறாங்க, சப்போஸிங் அவர் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் தன்னை மாற்றிக்கிட்டு மாறு வேஷத்தெல்லாம் இருந்தார்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி. அப்போ சூப்பராக சொல்கிறா, நல்ல வார்த்தை கேட்டப்பா, நீ என்ன பண்ண, நான் சொன்ன விஷயத்தை கேள்வியா கேள், நான் ஒரு விஷயத்தை கேட்பேன், ஒரு கேள்வியா வைக்கிறேன், அந்த கேள்வியை நீ என்ன பண்ணணும், உனக்கு ஓரளவுக்கு அவனை பார்த்தா இவனா இருக்கும்னு நீ நினைக்கிறவனை இந்த கேள்வியை கேட்கணும். என்ன கேள்வி, அழகா எழுதுறான், கானகத்து காதலியை கார் இருளில் கைவிட்டு போனதவும் வேந்தற்கு போதுமோ, தான் என்று சாற்றினான் அந்த உரை தார்வேந்தன் தன் செவியில் ஏற்றினான் வந்தான் இது. இந்த இந்த வார்த்தையை நீ கே, என்ன கேட்கணும், காட்டுல மனைவியை விட்டுட்டு போறது நியாயமா, இந்த வார்த்தைக்கு எவன் எதிர்வார்த்தை சொல்லுகின்றானோ, புறா அவனை கோழி அமுக்கிறவனை அமுக்கிறா, அவன் தாண்டா ஆள், அவன் தாண்டா கரெக்டான ஆள். எப்படி இப்ப தமயந்தி எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கா பாருங்க, வேற இந்த பர்சனாலிட்டி எல்லாம் சொல்லிட்டு எப்படி இதை டிஃபன் பண்றதுக்கு இந்த ஆள் வருவான்னு தெரியும் அவளுக்கு. அப்ப நலனை பத்தி நல்லா இன்ச்சு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதான் சொல்றா, இந்த கேள்விய போடு, உனக்கு எவன் அந்த ஃபியூச்சரோட ஒத்து போறானோ அவன் அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுவான் கண்டிப்பா. இந்த ஆள்ல நலன் தான் இருந்தா சொல்லுவான், வேற யாரா இருந்தாலும் சொல்ல மாட்டான். அவன் அவன் என்ன பார்ப்பான், காட்டுலையா பொண்டாட்டியா, யோ போய் அப்படின்றான். எவனும் பேச போறது இல்ல, இன்னொருத்தனா கேட்டா எனக்கு பொண்டாடியே போய் ரொம்ப நாளாச்சு போயான்னு ஒருத்த கல்யாணத்துக்கு ஆகலான்றான். ஆக இவன் ஒருத்தன் தான் அதுக்கு பதில் சொல்லுவான். ஆகவே இந்த கேள்வியை நீங்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னானே. இவன் ஒவ்வொருத்தரா கேட்டுக்கிட்டு வர்றான், இந்த ஒரு
இந்த ஒரு மெசஞ்சர் என்ன பண்ணிட்டான், இந்த அந்தனன் நேராக அயோத்தி நாட்டுக்கு வந்துட்டான். வந்து கண்ணில் இவன் பார்த்த ஆளுகளை கேட்கிறான், அப்பதான் இந்த கேள்வி கேட்கிறான், கானகத்து காதலியை காரூரில் கைவிட்டு போனதும் வேந்தர்க்கு போதுமோ அப்படின்னு சொன்ன உடனே, இது காதல அங்கே வகுவன் வாகுவன் என்று சொல்லக்கூடிய அந்த நலனுக்கு காதல விழுது. உடனே எதிரில் வந்து நிற்கிறான், வந்தான் எதிர் வந்தான், அவனால் தாங்க முடியல, வந்தவன் சும்மா இருக்கணும் இல்லையா. இப்ப பதில் சொல்றான், ஒண்டாடி தன்னை உறக்கத்தே நீத்துவதும் பண்டை விதியின் பயனே கான். அப்ப இது என்னுடைய செயல் அல்ல, அவனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, அழகான மனைவியை கானகத்திலே விட்டு செல்வது பண்டை விதியினால் ஏற்பட்ட விஷயம். இதை கேட்டான் பாருங்க, விஷயம் புரிஞ்சு போச்சு. ஏன்னா அவன் என்ன சொல்லியிருக்கா, எமம் ஒருத்தன் ஆன்சர் கொடுக்கிறானோ அவன் தான் கரெக்டானவன். ஆன்சர்னா எப்படி கன்வின்சிங்கா இருக்கும், சாதாரணமா ஏதோ புரியலன்னு சொல்லிப்பேன், கன்வின்சிங்கான ஆன்சரா சொல்லணும். ஏன்னா நலனை பத்தி அவன் ஜட்ஜ் பண்ணிட்டான், தமையந்திக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் இப்படித்தான் ஏதாவது சொல்லுவாங்கிற ஆன்சரையும் அவன் கொடுத்துருப்பான். ஏன்னா கீ மாதிரி ஏதாவது கொடுத்து தான் அனுப்பியிருப்பான், கொஸ்டினையும் கொடுத்த ஆன்சர் கீயும் கையில கொடுத்து அனுப்பியிருப்பான். இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த மெசஞ்சர் ஆன்சர் கீயும் கையில வச்சுருக்கான். ஸோ கொஸ்டினை கேட்டுட்டான், ஆன்சர் கீயை பார்த்துட்டான், ஆஹா இவன் தான் அப்படிங்கறத மனசுல தெரிஞ்சவன. அவன் கிட்ட எதுவுமே பேசல, மெசஞ்சர் அவன் கிட்ட எதையுமே பேசல. அந்த அந்தனன் என்ன பண்றான், விஷயத்த கருத்துக்கிறான், இவன்தான் என்பதை அவன் மனம் உறுதி செய்தது. உடனே என்ன பண்றான், அந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பிட்டான், கிளம்பி உமையந்தி இடத்திலே வந்து விஜயத்தை சொல்லிடணும் அப்படின்னு உடனே கிளம்பிட்டான். வந்துட்டான் கிளம்பி வந்தாச்சு. இவன் இந்த ஆன்சர் இவர் சொன்ன உடனே இவர் பாட்ட தன்னுடைய வேலையை பார்க்க இவர் போயிட்டார். இவருக்கு தெரியாது இது பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியாது, யாரா வந்தான் கேட்டான் பதில் சொன்னாச்சு, அவ்வளவுதான், தன் வகையில தனக்கு தெரிஞ்ச பதில சொல்லியாச்சுன்னு இவர் வெளியில வந்தாச்சு. இவர் அந்த அந்தனன் அவசரமாக வந்து விதர்ப்ப நாட்டுக்கு வந்தான், வந்த உடனே நேரா தமயந்தியை போய் பார்க்கறான், தமயந்திக்கு தாங்கல. ஏன்னா இந்த ஒரு ஆள் வந்தான் அப்படின்னு உடனேயே அவளுக்கு மனசெல்லாம் படபடக்குது, இவன் என்ன மெசேஜோட வந்திருக்கானோ என்ன சமாச்சாரமோ ஏதோ அப்படின்னு சொல்லி கேட்கறா, என்ன பாத்தியா, யாராவது பாத்தியா, யாராவது சொன்னாங்களா, ஏதாவது பேசுனாங்களா, எப்படி இருந்தா, என்ன சமாச்சாரம், ஏது, எப்படி அப்படின்னு சொல்லி அவனை பல கேள்விகள் தொலைக்கிறான். அப்ப அந்த புரோஹிதன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தனன் சொல்றான், வாக்கினால் மன்னவனை ஒப்பான், அவன் பேசுற வாக்கு கிட்டத்தட்ட நீ சொல்ற நலனை போன்ற வாக்கு இருக்கு. மதித்தொரு கால் ஆக்கை நோக்கின் அவன் அல்லன், உடம்ப பார்த்தா அவன் மாதிரி எனக்கு தெரியல, நீ சொன்ன அங்க அடையாளங்கள் அவனோட மேட்ச் ஆகல, ஆனால் நீ சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன, நீ கேட்ட கேள்விக்கு அவன் ஒருவன் தான், என்ன மாதிரி பதில் சொல்லுவான் என்கிட்ட சொல்லி பார்த்திருந்தியா, அதை கரெக்டா அவன் மேட்ச் பண்ணி சொல்லிட்டான். ஆகவே எனக்கு தெரிஞ்ச அவன் அயோத்தியில இருக்கான் அப்படின்னு உடனே இப்ப உடனே தமயந்தி ஒரு முடிவு பண்றான். உடனே என்ன செய்யற, இப்ப நீ அவங்க அப்பாவே கேட்கல, இப்ப நீ ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை போடு, யாருக்கு, அந்த அயோத்தி நாட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலா போடு, என்ன, தமயந்திக்கு மீண்டும் சுயம்பரம் நடக்கிறது. இப்ப எப்படி அந்த ஆளை இழுக்கணும், வெளியில அவனா வந்துதான் சொல்லணும், தானா வெளியில வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும் இல்லையா, மீண்டும் சுயம்பரம் தமயந்திக்கு நடக்குது அப்படின்னு அயோத்திக்கு மட்டும் அனுப்பு மெசேஜ பார்ப்போம். நாம விரிச்ச வழியில அவர் வந்து விழணும், இப்ப என்ன ஆகும், அவன் வெளியில வருவான், ஐயோ எம் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணமான்னு வெளியில வருவான், வந்த உடனே அவனை ஒரே இடையே அமுக்கிடுவோம், அவ்வளவுதான், நம்ம இவன் தான் நம்ம ஆளுங்கிறத புடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லி அந்தனா நீ போய் சொல்லு அப்படின்ட்டு. உடனே அந்த இவங்களாம் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லையா, ஒரே நாட்டை தான் டார்கெட் பண்ணிட்டாங்களே, முதல்ல டார்கெட் பண்ணி வச்சுட்டாங்களே, அந்த இவன் அயோத்தியில் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு, உடனே குதிரை எடுத்தாரு, நேரம் வந்தான், வந்துட்டு நேரா ராஜாவை பாக்குறேன்னா ரிட்டுபரன் இருக்கான், ஏன்னா இவன் பக்கத்துலதான் இருப்பான், இவங்களுக்கு தெரியும் வாக்கு வந்தா பக்கத்துலேயே இருப்பான். வந்தவொடனே நேரா பார்த்து ராஜாவை பார்த்து, இந்த மாதிரி தமயந்திக்கு இன்னொரு ஒரு சுயம்பரம் பண்ண போறோம், கண்டிப்பா நீங்க வரணும்னு எங்க விகற்ப தேசத்தினுடைய பீமராஜன் உங்களை கூப்பிட்டு இருக்கா, வாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன். இவனுக்கு
தாங்கல யாருக்கு இந்த ரித்துபர்ணனுக்கு. என்னடா இது, ரெண்டாம் சுயம்பரத்துக்காக நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரே சந்தோஷம் அவனுக்கு. அவன் வந்து என்ன பண்ணுறான், நேர வாசுவன் பக்கத்தில் இருக்கான், பார்த்துட்டு பாரு என்ன கூப்பிடுறாங்க, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியலையே, அதுவும் நாளைக்கே வேற சுயம்பரம்னு சொல்கிறாங்க, நம்ம நாளைக்கு போ, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்க. இவன் இவனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, பேச முடியல, நலன் அப்படியே யோசிக்கிறான் என்ன செய்யலாம் ஏதுங்கிறது இவனுக்கு தெரியாமல் அப்படியே நிற்கிறான். சொல்கிறான், அதுக்கு வேறு இந்த அயோத்தி நாட்டு அந்த ரித்துபர்ணன் சொல்கிறான், உனக்கு ஒன்று தெரியுமா, முதல் தடவை கல்யாணம் நடந்தது பாரு, அப்பவே நான் அங்கே அங்கே இருந்தேன், முதல் முறை சுயம்பரம் நடக்கும்போதே நான் அங்கே இருந்தேன். தமயந்தி என்ன பண்ணான்னா மாலையை தூக்கி எரிஞ்சா, அவ எனக்கு தான் எரிஞ்சா, ஆனா என் பக்கத்துல அந்த நலன் ஒருத்தர் இருந்தா அவன் கழுத்தை நீட்டி அவன் மாலைய வாங்கி ஆக்சிடென்டலி ஃபெல் ஆன் ஹிம், இட் இஸ் சப்போஸ் டு பீ ஃபார் மீ, டார்கெட் மிஸ் அதனால அப்ப மிஸ் ஆகி போயிட்டேன், அவன் பக்கத்துல இருந்து வாங்கி நோட்டான், அதனால இப்ப செகண்ட் சான்ஸ்ரா எனக்கு, அதனால நான் இந்த தடவை போகும்போது நானே ஃபர்ஸ்ட்ல போய் அவனையும் தள்ளி விட்டு நான் போய் ஃபர்ஸ்ட்ல உட்காந்து நானே மாலையை வாங்கி கொள்ள போகிறேன். ஆகவே இதுக்கு நம்ம எப்படியாவது போறதுக்கு என்னப்பா வழி செய்யலாம் அப்படிங்க. இப்ப இவன் என்ன செய்வான், கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் இவன், பொண்டாட்டி பொண்டாட்டி ரெண்டாவது கல்யாணம்னு பேசியிருக்கான், இவனுக்கு தர்ம சங்கடம், அவளை திருமணம் செய்து கொள்ள சுயம்பரத்துக்கு நான் போகணும்னு வேற ராஜா கேட்கறான், ராஜா கிட்ட தான் இப்ப அடைக்கலமா இருக்கான், இவன் போய் ராஜாவை தப்பு சொல்ல முடியாது, அதனால இவன் என்ன செய்யறது என்னன்னு தெரியாம அவன் சொல்றான், ஒன்னே ஒன்று செய்யறேன் ராஜா, நல்ல ஜாதி குதிரையை கூட்டிட்டு வரேன், நான் தேர் ஓட்டுறேன், உங்களை நான் அங்க அந்த நாளுக்கு சீக்கிரமாவே போயிடலாம் என்ன, அதனால கவலை வேண்டாம், நான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ஏன்னா நான் தேர் ஓட்டுன்னு ஃபாஸ்டா ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிற வழியில அப்படி யோசிக்கிறான். எதுக்காக இப்ப தமயந்தி இரண்டாம் திருமணத்தை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கா, முன்னே வினையான் முடிந்ததோ மொய்க்குழலால் என்னைத்தான் காண விசைந்ததோ, அவனுக்கு ஏதோ ஒரு யோசனை வருது, ஒரு ட்ரிக் இருக்கு இதுல, என்னத்துக்காக இவ பண்றா, ஒருவேளை நம்ம முன் செய்த தீவினையின் காரணமாக இப்படி வந்ததா, இல்லை என்ன கண்டுபிடிக்கணும்னு இவ ஏதாவது செய்யறாளா, ஸோ ஏதோ ஒன்று இருக்கு. ஆகவே என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம வந்து அந்த ராஜாவை எதிர்த்து நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம அவருடைய அடைக்கலமாக இருக்கிறதுனாலே நாம் அந்த ராஜாவுக்கு விசுவாசமாக நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்லி போய் நல்ல அழகாக ஓடக்கூடிய நல்ல ரெண்டு குதிரைகளை கொண்டு வந்து தேரிலே பூட்டி ராஜாவை இரவோடு இரவாக கூட்டி கொண்டு போகலாம் என்று தேரை ஆயத்தம் செய்து கொண்டு இருக்கிறான். பல மனசுல பல சிந்தனைகளை தேக்கியவனாக சிந்தித்து கொண்டே இந்த வேலையை செய்கிறான். அப்ப அந்த தேரை ஓட்டி அந்த திருமணத்துக்கு போய் அயோத்தியா மன்னனோடு ரித்துபர்ணனோடு நளனு தமயந்திக்கு திருமணம் ஆச்சா, அல்லது நளனை கண்டுபிடித்தாளா, நளன் எப்படி வெளியில வந்தான், அதன் பிறகு கலியனுடைய தோஷம் போச்சா, கலியினுடைய தோஷம் போய் அவனுக்கு நாடு கிடைத்ததா என்பதை அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல பார்ப்போம், ஒரு சஸ்பென்ஸோட நிறுத்துவோம், அப்பதான் அந்த தொடர் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆகவே இன்று நலன் அந்த சிந்தனையோடு அவன் இரவிலே இருந்த ஒரு விஷயத்தை நாம பார்த்திருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம்